நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். இன்னைக்கு ஒரு வீடியோ இணையதளத்தில் பார்த்த உடனே உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதற்காகத்தான் இந்த வீடியோ. நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் கவனியுங்கள். விஷயம் என்னன்னாக்க, தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு வீடியோக்களை நீங்கள் இணையதளத்தில் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்த ஒரு வீடியோ எனக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்திச்சு. அந்த சுவாரஸ்யத்தினுடைய விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த சுவாரஸ்யமான வீடியோ என்ன அப்படின்றத நீங்களே பாருங்கள். வந்துடும் மார்வாடி வாழ்தா. கவி 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 ஃபுல்லா பார்த்தியா? இப்படிவா என்ன சிக்கே? அதான் சொல்றேன் பாத்தீங்களா. இதுல என்னப்பா சுவாரஸ்யம் இருக்கு? இது என்ன சுவாரஸ்யம்? ஒரு மார்வாடிகள்லாம் திமுக ஓட்டு கேட்டு போறாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கலாம். மார்வாடிகள் திமுக ஓட்டு கேட்டு போறதுல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பத்தி எண்மன ஓட்டத்தை பேசுறதுக்கு தான் இந்த பதிவு. இப்ப மார்வாடிகள் திமுக ஓட்டு போடக்கூடாதுன்றியா இல்ல போடலாங்கிறியா, அவங்க எல்லாம் யாருன்னு கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்றதுதான் மிக முக்கியமான கொள்கை. இந்த கொள்கையில் இந்த மார்வாடி கூட்டங்கள் ஓட்டு போடுமா அப்படின்னா, இந்த ஓட்டு யாருக்கான ஓட்டு? ஒண்ணு திமுக சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கூட்டணிக்கு விழணும், அல்லது பிஜேபிக்கு விழணும். இந்த ரெண்டு கட்சியை தவிர இவங்க ஓட்டு போட போறதில்லை. ஒருவேளை தமிழகத்தின் வாக்காளர்களாக இவங்க இருந்தால், இதே போல ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற இன்னதர மொழியாளர்களும் அவர்களுடைய ஓட்டை என்ன பண்ணுவாங்க, திமுக சார்ந்திருக்கிற கூட்டணி அல்லது பிஜேபி கூட்டணி போடுவாங்க. இதுதான் இங்க இருக்கிற கள யதார்த்தம், கள சிக்கல். ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மாதிரியான கூட்டங்கள் சத்தம் இல்லாம ஒரு வாக்கு அரசியல் இங்க டிசைட் பண்ணிட்டே இருக்கு. சத்தம் இல்லாமல் ஒரு வாக்கு அரசியல் இங்க டிசைட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தால பாதிக்கப்படுற மிக முக்கியமான கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி. என்ன இது, வடக்கன்ஸ் ஓட்டு கேட்டு வந்ததுக்கும் மார்வாடி ஓட்டு கேட்டு வந்ததுக்கும் நீ என்னப்பா கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுற அப்படின்ற மாதிரிக்கு உங்க மனசுல தோணலாம். ஆனா யதார்த்த உண்மையை உங்கள்கிட்ட பேச விரும்புறேன். இணையதளங்கள்ல அண்ணன் சீமானவர்களை விமர்சிச்சு பதிவு போடுற பல பேர் தங்களுடைய சொந்த முகத்தை காட்டுறதில்லை. ஃபேக் ஐடியில் வந்தா போடுறாங்க, ஃபேக் ஐடிக்கு பிறந்த பேருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிற அந்த கூட்டங்கள் பெரும்பாலான சமயங்கள்ல வைக்கிற விமர்சனங்கள் எல்லாமே கேலியும் கிண்டலும் நக்கலுமான விமர்சனங்களா இருக்கு. இந்த நக்கலும் கேலியும் கிண்டலுமான விமர்சனங்களுடைய மூலம் எங்கிருந்து வருகிறது பார்த்தா, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும்ன்ற கொள்கைக்கு எதிராக இருக்கிற மனநிலையிலிருந்து தான். அவங்க ஏன் எதிராக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் அவர்களுக்கான ஒரு பிரதிநிதி இருந்தால்தான் அவர்களுக்கான செக்யூர்டான லைஃபிங் இருக்கும்ன்ற ஃபீல் பண்றாங்க. அப்படி ஒரு போலியான கருத்துவத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலா இப்ப நம்மளே இருக்கோம், நம்ம ஆளுகள்ல ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவர் ஆனா நமக்கு நல்லது செய்வான், நம்ம ஆளுகள்ல ஒருத்தன் சேர்மன் ஆனா மாவட்ட கவுன்சிலர் ஆனா நமக்கு நல்லது செய்வாங்கிற ஒரு பேசிக் சைக்காலஜி நம்மகிட்ட வந்துடும். அந்த பேசிக் சைக்காலஜி நமக்கு ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். இதையதான் கழக உடன்பிறப்புகள் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட ஏரியாவில் சம்பந்தப்பட்ட சமூகம் நிற்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. வாய்ப்புகளை கொடுத்து அவங்களோட கலெக்டிவா ஓட்ஸ் செய்யறாங்க, மொத்தமா என் கட்சி கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு பகுதியில் நாடார் நிக்கி பெரும்பான்மையினா அந்த பகுதியில் நாடாருக்கு சீட்டை கொடுக்கறது, ஒரு பகுதியில் தேவர் பெரும்பான்மை தேவருக்கு சீட்டை கொடுத்துறது. இப்படி எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த சமூகங்கள் பெரும்பான்மையோ எந்த மொழிக்காரங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீட்டை கொடுத்துறது, மற்ற இயக்கங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல்களில் பிரதிநிதித்துவம் கொடுத்து அவங்களுக்கு சீட்டை ஒதுக்கி கொடுத்துறது. இந்த வேலையைத்தான் கழகம் ரொம்ப நாளா கச்சிதமா பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த கூட்டங்கள் திரைமறைகளில் நீங்கக்கூடிய இந்த கூட்டங்கள் எப்பயாவது, இது நம்ம நாடு,
நம்ம மக்கள் அப்படி நேசிச்சு வாழ்ற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் ஒரு அரசியலை முன்னெடுக்குது. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அந்த அரசியலோட நமக்கு இணைஞ்சு கரைந்து பயணிப்போம் அப்படின்ற முடிவை எடுக்குமா அப்படின்ற கேள்வியை உங்களிடத்துல வைக்க விரும்புறேன். நான் பேசுற இந்த வார்த்தைகள் சில நேரங்களில் சிலருக்கு தோணலாம், பிற மொழியாளர்கள் மீது வன்மத்தை நான் கக்குறேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, அதை முதல்ல டிஸ்க்ளைமர் போட்டு ரெடி பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது என்னுடைய நோக்கமும் அல்ல. நான் என்ன சொல்ல விரும்புறேன்றதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாக்காளர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு தக்க வாக்களித்து தனக்கு வேண்டிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற முழு அதிகாரத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது இருக்கணும், அப்படியே இருக்கணும். உலகத்தின் மாபெரும் ஜனநாயக நாடான இந்தியாவில் கண்டிப்பா அது தொடர்ந்து இருக்கணும், அதை வரவேற்கலாம். இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, தமிழக மக்கள் தமிழ் மக்கள் விழிச்சுக்கணும்னு சொல்றேன், தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் நான் சொல்றேன். அவன் அவனுடைய இன உணர்வை எவ்வளவு ஊட்டி எவ்வளவு கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கிறானோ, அதே போல யார் தமிழர்கள் அப்படின்ற கேட்கிற கேள்வியை கேட்கக்கூடிய நபர்களை கொஞ்சம் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். வெளியில் வேறு மொழி, வீட்டில் வேறு மொழி பேசுற பல பேர் இங்க இருக்கிறாங்க. அந்த பல பேர்ல இந்த மார்வாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க அவங்களுடைய ட்ரெடிஷன்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வைரஸ் போல ஒரு கூட்டம் இங்க இருக்குது. அந்த கூட்டம் எல்லாம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் சொன்னா உடனடியா வாண்டடா வண்டியை வந்துருவாங்க. யார் தமிழர்? அவர்லாம் தமிழரா இருப்பாரோ, இதை சொல்றவர் மலையாளிங்க அப்படின்னு திருப்பி விடுவாங்க. நல்லா நம்ம கிட்ட பேசுவாங்க, சகோதரத்துவம் பாங்க, லெனின் பெடரல் காஸ்ட்ரோம் பாங்க, அண்ணா பெரியார் என்னென்னமோ பேசுவாங்க. பேசிட்டு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்டா, இந்த பிரச்சனைலாம் தீக்கணும், தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளணும்பா அப்படின்னு மட்டும் ஒரு வாரத்தை நீங்க கூட்டத்துல பேசிட்டு சொன்னீங்க வச்சுக்கோங்களேன், அப்படி நைஸா நம்மால் ரிவர்ஸ் ஆகுங்க. அப்படியே அப்படி வேற ஏதாவது வார்த்தை பேசி தசுதிரி போடுவா இல்ல கிண்டல் பண்ணுவேன், தமிழ ஆண்டா மட்டும் கிழிச்சிருவானா அப்படின்னு பேசுவேன். இப்ப யாருமே தமிழ்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பேன். அப்ப இந்த கேள்வி எல்லாம் கேட்கிற போது நாம புரிஞ்சுக்கணும், கூட்டத்தில் இருக்கிறது கருப்பு ஆடுன்னு. அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் தமிழக வாக்காளர்கள் முட்டாள்கள் தான். அவர்களுடைய மொழி சார்ந்தவன் ஒரு பிரதிநிதித்துவத்துக்கு அடையணுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறது போல, வெளியில் வேறு மொழி பேசி வீட்டுக்குள் வேறு மொழி பேசி தெளிவா இருக்கிறது போல, வீட்டிலும் வெளியிலும் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்கள் நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது சற்று கவனமா தெளிவா இருக்கணும். மத குருமார் சொன்னாரு, சர்ச்சில் சொன்னாங்க, பிரசங்கம் பண்ற பாதிரியார் சொல்லிட்டாரு, நாங்க அங்க பள்ளிவாசல்ல சேர்ந்து ஒன்னா கூடி முடிவெடுத்துட்டோம் அப்படின்லாம் முடிவெடுத்தீங்கன்னா விளங்காது. ஏன்? அந்த கட்சி நீங்கள் சார்ந்திராத மொழி சேர்ந்த ஒருத்தனுக்கு சீட்டை கொடுத்துருக்குன்னா அதுக்கு நீங்க விசுவாசமா ஓட்டு போடுவீங்க. அதுக்கு அவங்க சொல்றது கொள்கை அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்து உங்களை திருச்சிருவாங்க. வேற ஒரு பயங்கர பூச்சாண்டி வர்ற அப்படின்னு காமிச்சு உங்களை முட்டாளாக்கிடுவாங்க. உங்க இனம் சார்ந்த ஒருத்தனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்க போறீங்க, உங்க இனம் சார்ந்த ஒருத்தனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்குறீங்க, உங்க நாட்டை உங்க மண்ணை இவன் வேணாலும் ஆண்டுக்கலாம் அப்படின்னு. அது எப்படி? நம்மை விட நம்ம நாடு முக்கியமானது தானே நமக்கு, நம்மை விட நம்ம நாடு முக்கியமானது தானே. சரி, அது நான் ரெண்டு முறை சொல்றேன், ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிலருக்கு நாட்டை விட அவர்களும் அவர்கள் சார்ந்திருக்கிற மதமும் தான் முக்கியமா போயிடுது. அதுதான் இங்க சிக்கலை இந்தியாவில். அந்த சிக்கலை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நாம வாழ்ற நாடு உலகத்தின் மாபெரும் ஜனநாயக நாடு அப்படின்ற எண்ணம் வரணும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்மை ஆள்கிறவர் நம்மவர் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊருக்குள்ள ஒருத்தர் நம்மவர்னு சொல்லித்தர்றாருல்லையே, அது அவரை சொல்லலை, நம்மை ஆள்கிறவர் நம் இனத்தவர் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிற பொழுதுதான் நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, நம்மவர் அப்படின்னு சொல்றதுக்கான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு தேடுறதுக்கான தேடல் துவங்கும் போதுதான் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் நம்மவர்களா, யார் அவர் அப்படிங்கிறத தோணும். நான் எவர் மேலும் இன விரோதம் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை, உங்கள் இனத்தின் மீது பாசமாக இருங்கள் சொல்றேன், உங்கள் இனத்தின் மீது பாசமாக இருங்கள் சொல்றேன். மார்வாடிகள்லாம் ஒன்று கூடி இருந்து ஒரு பிரதிநிதித்துவத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்? அவர்களுக்கு ஒரு செக்யூர்டு வேணும். ஏன்னா அவங்க மொழி பேசுகிற கூட்டங்கள் கம்மியாக இருக்குது. நாம் இங்கே சிறுபான்மையாக இருக்கோம், மொழி சிறுபான்மையாக இருக்கிறோம், நம்மளை இங்கே பிறர் அச்சுறுத்தரக்கூடாது, அதுக்காக செக்யூர்டாக எவன் ஃபீல் பண்ண வைக்கிறானோ அந்த கட்சி ஓட்டு போடுறோம் அப்படின்ற முடிவு அவங்க எடுக்கிறாங்க. அதில் தப்பு எதுவும் இல்லை. ஆனால் இந்த செக்யூர்டு ஃபீல் பண்ணுற அப்படின்ற போர்வைக்குள்ள பெரும்பான்மையான மக்களை ஒரு கூட்டம் தள்ளுது.
தள்ளி தன்னுடைய வாக்காளர்களை மாத்துது. உதாரணத்திற்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நீங்க வாங்க உங்களை பாதுகாக்கிற ஏமாத்துது, இஸ்லாமியர்கள்லாம் வாங்க ஒரு குடைக்கலை வாங்க உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு கூட்டம் ஏமாத்துது. அந்த அது ஏமாற்று அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. சரி, என்பன ஆதங்கங்களை நேர்மையா தெளிவா பொறுமையா சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். என்னுடைய கருத்தை கேட்டு இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்ததுன்னா யோசிங்க, பிடிச்சிருந்தனாக்கா யோசிங்க. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யார், நம்முடைய வணிகம் யார்கிட்ட செல்லணும், நம்முடைய நாடு யார்கிட்ட செல்லணும், எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். யோசிக்காத வரைக்கும் நம்மை முட்டாள வச்சிருப்பாங்க. இந்த நிமிடத்திலிருந்து ஒரு 30 நாட்கள், ஒரு 30 நாட்கள் இதை பயிற்சி பண்ணுங்க. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யார், என்ன மொழி பேசுறாங்க, சரி அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம சுற்றி இருக்கிறவர் நடத்துகிற வியாபாரத்தின் ரகசியம் என்ன, அந்த வியாபாரம் யாரிடத்தில் நடக்குது, யாரிடத்திலிருந்து வருது, எப்படி நடக்குது, ஏன் இந்த குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இந்த வியாபாரம் சூட் ஆகலை. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேடி போயிட்டே இருந்துச்சோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே வரும் இனப்பாசம். அந்த இனப்பாசம் தமிழகத்தில் மட்டும் இல்லை, அது ஏன் இல்லை அது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இதே போல வெட்டியாக பேசுறதுக்கு வர்றேன். சந்திக்கலாம். நன்றி.